ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பக்கத்து தோட்டத்தில் நம்ம நண்பரோட ஒரு பெரிய மாமரம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏர் லேயரிங் வந்து பண்ணியிருக்கோம், அதாவது தமிழில் விண்பதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட மாங்கனிகள் வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். அதோடய அவுட்டர் லேயர், அந்த மாங்காயோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ மாதிரி வரும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ரெட்டிஷ், ஸோ ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து அந்த சதைகள் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம தோட்டத்தில் வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து இப்போ விண்பதியம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட்ஸை நான் பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட்டில் போட்டது. ஸோ இது இல்லாமல் அந்த பக்கம் சில வாதில் வந்து பார்த்திங்கன்னா எரு உரத்தை வச்சு நான் போட்டிருக்கேன். பாருங்க, அதை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே எருவில் தான் போடுவோம், இது கோகோ பீத்து. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஏர் லேயரிங் ப்ராஜெக்ட். ஓகே, அந்த பக்கம் போகிறோம். இந்த இதுதான் வந்து நம்ம மாட்டு சாணம், மாட்டு எருவில் 3 மாதம் மாட்டு எருவில் நான் வந்து ஒட்டு போட்டேன். ஒட்டு போட்ட உடனே என்னாச்சுன்னா அதுக்கு கீழே வந்து சில செம்புகள் வெடிச்சிது, அதாவது சில கிளைகள் உருவாச்சு, மேலேயும் வந்து சின்ன சின்ன கிளைகள் உருவாக பார்த்துட்ருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் எருவில் போட்டது தான். ஸோ இதை போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த அங்கே சின்ன கிளைகள் வந்து பக்கத்தில் உருவாயிருக்கு, சின்ன கிளைகள் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.